வணக்கம். சாலையில் கூடுகட்டும் அந்து பூச்சி, கூட்டமாக மரங்களை அழிக்கும் பூச்சி இனங்கள். வண்ணத்து பூச்சி போன்ற தோற்றமுடைய ஒரு வகை பூச்சியை அந்து பூச்சி அல்லது விட்டில் பூச்சிகள் என்று அழைக்கின்றோம். இது இரவு நேரத்தில் வருவதால் இரவு வண்ணத்து பூச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் உலகில் சுமார் 160,000 அந்து பூச்சி இனங்கள் இருக்கின்றன. அந்து பூச்சிகள் 7 முதல் 14 நாட்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியவை. இவற்றின் வாழ்க்கை சுழற்சியானது 4 நிலைகளில் இருக்கும். முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம் மற்றும் இறக்கையுடன் முழு அந்துப்பூச்சி பருவம் என்பனவாகும். தற்போது கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான குப்பம்மாள் பற்றி அருகே ஒட்டஞ்சத்திரம் செல்லும் சாலையின் ஓரத்தில் இருந்த சோலை மரங்களில் லட்சக்கணக்கான அந்துப்பூச்சிகள் பிரம்மாண்டமாக கூடாரம் கட்டி வருகின்றன. இதனை சாலையில் பயணிக்கும் பயணிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் ஆர்வத்துடன் அதிசயத்துடனும் பார்த்து செல்கின்றனர். மேலும் இதனை தீ வைத்து அழிக்காமல் அந்துப்பூச்சி கூடாரங்களை பாதுகாப்பாக அற்புறப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பூச்சி மனிதர்கள் மீது பட்டால் அலர்ஜி ஏற்படும் என்றும் வேறு பெரும் ஆபத்துக்கள் ஏதும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அந்துப்பூச்சி அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவையாகும். தற்போது ஐரோப்பா, ஆசியா கண்டங்களில் பரவி வருகிறது. தமிழகத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கூட்டமாக முதன்முறையாக தென்பட்டுள்ளது. இந்த பூச்சி மரத்தில் பரவினால் மரத்தில் இலைகளின் அடியில் முட்டையிட்டு இலைகளை அரித்து மரம் முழுவதும் சிலந்தி வலை போல கூடாரம் அமைத்துவிடும். பின்னர் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு நாளடைவில் கூட்டுப்புழுவாக மாறி அந்து பூச்சியாக வெளிவருகின்றன. இந்த பூச்சிகளின் கூடாரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் மட்டுமே தென்படும். ஆனால் சாலையின் ஓரங்களில் அந்துப்பூச்சி கூடாரங்கள் தென்படுவதால் அருகிலுள்ள விவசாய நிலங்களில் உள்ள மரங்களில் பரவினாலும் மரம் முழுவதும் இலை இல்லாமல் பட்டு போகும் அபாயமும் உள்ளது. அந்துப்பூச்சிகள் நன்மை செய்பவை மற்றும் தீமை செய்பவை என 2 வகையாக பிரிக்கின்றனர். பூக்களில் மகரந்த சேர்க்கை ஏற்பட உதவுகின்றது. பற்றுநூல் தயாரிக்க உதவும் அந்துப்பூச்சிகளும் இருக்கின்றன. சில வகை அந்துப்பூச்சிகளின் புழுக்களை ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் உணவாக உண்கின்றனர். பல வகையான அந்துப்பூச்சிகள் விவசாய பயிர்களில் தொற்று நோயை ஏற்படுத்துவதன் மூலம் விவசாயத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றது. இது போன்ற புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.